ஐந்தாம் வகுப்பு அறிவியல் வினாடி வினா 1 உறுப்பு மண்டலங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. வாக்கியங்களை பூர்த்தி செய். அப்போ இந்த படத்தை கவனியுங்க. அடுத்து கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு நாம் விடையளிப்போம். முதல் வினா பாருங்க. செரிமான பாதையின் மற்றொரு பெயர் உணவு குழல். இரண்டாவது வினா, உணவில் உள்ள சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய மூலக்கூறுகளாக உடைக்க உதவுவது உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள். மூன்றாவது வினா, பல்வேறு உறுப்புகள் இணைந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலங்கள். நான்காவது பாருங்க, கல்லீரல் டேஸ் செரிப்பதற்கான பித்தநீரை உருவாக்குகிறது. எதுனா கொழுப்பை, கல்லீரல் கொழுப்பை செரிப்பதற்கான பித்தநீரை உருவாக்குகிறது. அடுத்த வினா, மனிதனின் செரிமான மண்டலத்தில் உணவு குழலின் வாய் முதல் மலவாய் வரை காணப்படும் சிறப்பான பிரிவுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. இங்கே கொடுத்திருக்கக்கூடிய விடைகளை கவனியுங்க. எது சரியான வரிசை? சரிதான், மூன்றாவதாக உள்ளது. ஈ முதல்ல வாய், அதுக்கடுத்து வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய். இதுதான் சரியான விடை. அதனை அங்கு எழுதுவோம். பொறுத்துக, சிக்கலான சேர்மங்கள் கார்போஹைட்ரேட், எளிய மூலக்கூறுகள் குளுக்கோஸ், செரிமான பாதை சுருண்ட தசையாலான குழாய், கணையம் செரிமான நொதிகள், கல்லீரல் பித்தநீர். அப்போ இங்கே கொடுத்துருக்கல சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காவதாக உள்ளது. ஈ நெடில், அதுதான் சரியான விடை. நான்காவது வினா, மாலா தன் தோட்டத்திலிருந்து கொய்யா பழம் ஒன்றை பறித்தாள். கடிப்பதற்கு கொய்யா கடினமாக இருந்தது, ஆயினும் அவளால் எளிமையாக மென்று விழுங்க முடிந்தது. பின்வருவனவற்றில் கடினமான கொய்யாவை எளிமையாக மென்று விழுங்க மாலாவுக்கு உதவியது எது? சரிதான், விடையை கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அவளுடைய கடினமான பற்கள். அடுத்தது, செரிமான சுரப்பிகளை கண்டறிந்து பெயர்களை எழுதுக. முதலில் உள்ளது கல்லீரல். இது கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்தநீரை சுரக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கணையம். கணையம் கணைய நீரை சுரக்கின்றது. இது என்ன செய்தனா, இந்த கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கக்கூடிய செரிமான நொதிகள் எதில் இருக்குன்னா இந்த கணைய நீரில் உள்ளன. அடுத்த வினா, பின்வரும் செரிமான உறுப்பினை கண்டறிந்து எழுதுக. இது என்னன்னு சொல்வோம், வயிறு அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்வோம்னா இறைப்பை. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள செரிமான மண்டல படத்தில் பாகங்களை குறி. முதலாவதாக இருப்பது வாய், இரண்டாவது உணவு குழாய், மூன்றாவது பாருங்க கல்லீரல், நான்காவது பெருங்குடல், ஐந்தாவது வயிறு அல்லது இறைப்பை, ஆறாவது கணையம், ஏழாவது சிறுகுடல், எட்டாவது மலக்குடல். அடுத்த வினா, பின்வரும் உணவுப் பொருள்களை செரிப்பதற்கு தேவையான பித்தநீரை சுரக்கும் சுரப்பி எது? படத்தில் பார்த்திங்கன்னா இறைச்சி, அதாவது இது கொழுப்பு நிறைந்த பொருள் கொடுத்துருக்காங்க. செரிமான சுரப்பியின் பெயர் கல்லீரல். கொடுக்கப்பட்டுள்ள பொருளில் டேஸ் சத்துக்கள் காணப்படுகிறது, என்னென்ன கொழுப்பு. அடுத்த வினா, படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி. இப்படத்தை பாருங்க. இங்கே உணவு பாதை என்பது ஒரு சுருண்ட
தசையாலான குழாய். அடுத்து உணவு பாதையின் நீளம் 6 முதல் 9 மீட்டர் கொண்டது. அடுத்ததாக 10வது வினா, செரிமான உறுப்புகளின் பெயர்களை எழுதி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்க. முதல்ல இருக்கிறது வாய், அடுத்ததாக உணவு குழல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய்.